மூன்றாம் சங்கீதம் கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அளவற்ற கிருபை நாளே பாத்திரத்தை குறித்து பாத்திரம் நிரப்பப்படுகிற காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கும்படிக்காக தேவன் கிருபை தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை அநேக அநேகிலே ஆண்டவர் அநேக காரியங்களை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறார் ஒரு பாத்திரமாக ஆண்டவர் ஒப்பிடுகிறார் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனி தருகிற மரத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் ஒப்பிடுகிறார் சில வேலைகள் ஆண்டவர் நம்மை ஒரு தோட்டத்திற்கு ஆக ஒப்பிடுகிறார் சில வேளையிலே ஒரு ஆட்டை போல நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர் ஒப்பிடுகிறார் இங்கே வாசிக்கிறோம் என் பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்த நடபடிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அப்போஸ்த நடபடிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை மைக்ல வாசிப்போம் ஒன்பது பதினைந்து அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புற ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அந்த நாளிலே கத்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி என்ன செய்தார் என்றால் உங்களையும் என்ன செய்தாரு தெரிந்து கொண்டார் வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஹலோ லோய்யா கத்தனம் ஒவ்வொருவரையும் பாத்திரங்களாக தெரிந்து கொண்டார் ஆனால் இந்த பாத்திரங்கள் பயன்பட வேண்டும் என்றால் இந்த பாத்திரங்கள் அநேகருக்கு அசுதமாய் மாற வேண்டும் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒரு ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் வாசிக்கிறோம் ஒரு பெரிய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு என்ன பாத்திரம் இருக்கு பொண்ணு இருக்கு வெள்ளி இருக்கு மரம் இருக்கு மண்ணான பாத்திரங்களும் இருக்கு இந்த பொண்ணு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் யாருன்னா சோ அண்ட் சோ ரொம்ப உயர்ந்தவங்கன்னு பேசுவாங்க அப்போ இப்பேற்பட்ட உயர்ந்த பாத்திரங்களும் இந்த உலகத்திலே இருக்கிறது சில வெள்ளி பாத்திரங்களும் இருக்கிறது சில மர பாத்திரங்கள் இருக்கிறது சில மண் பாத்திரங்களும் உண்டு நீங்களும் நானும் யாரு மண் பாத்திரம் ஹலோ லோய்யா அநேக வேலையில ஒரு ரெண்டு நாள் குளிக்காமல் தான் தெரியும் மண் எவ்வளோ உளுந்து வெளியே வரும்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அப்போ நீங்களும் நானும் மண்ணாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது நீ பொன்னாய் இருப்பதினாலே பாத்திரத்தை என்ன செய்ய முடியாது பயன்படுத்த முடியாது நீ வெள்ளி பாத்திரமாய் இருப்பதினாலே கத்திர அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது நீ மரமாய் இருப்பதினாலே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது இல்லாவிட்டால் நீ மண்ணா இருப்பதினாலே பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது ஒரு பாத்திரம் பயனாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் வேதவசம் சொல்லுது ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு பயன்படுகிறதும் எந்த நற்கிரியைக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாக மாறுவான் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வெறும் பாத்திரங்களாக இருக்கக்கூடாது நீங்களும் நானும் எப்படி மாறணும் பயன்படுகிற பாத்திரங்களாக மாறணும் ஹலோ லோய்யா அப்போது சுத்திகரிக்கப்படாத பாத்திரத்தை என்ன செய்ய மாட்டாங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க ஒருவேளை நம்முடைய வீட்டில் வந்து மெய்யாகவே எழுத்தின் பிரகாரமாக நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்து உங்களுக்கு பொன் பாத்திரம் வீட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த பொன் பாத்திரம் வந்து அந்த டஸ்ட்பின்ல இருக்கு அந்த சாரி மன்னித்துக் அந்த வாஷ் வாஷ் இல்லையா அதில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நாலு நாள் கழுவில் நம்ம ஊரில் வந்து துபாயில் யாரோ ஒரு பெரிய மினிஸ்டர் இருந்தார் ஒரு மனுஷன் அவருடைய வீட்டில் வந்து டாய்லெட்ஸ் கூட என்னதான்ண்ணா கோல்டில் தான் செய்திருக்கிறாரு அப்போது இந்த பாத்திரம் அந்த அந்த பகுதியில் இருக்குது ஆனால் அதை எடுத்து உப உபயோகப்படுத்தலாம்னு பார்க்கும் பொழுது அது பழைய நாள் அழுக்காய் நிறைந்து அது பூசணம் பிடுத்து இருக்குன்னு நினச்சிக்கோங்க அந்த பாத்திரத்தை என்ன செய்ய ஐயோ அதுக்கு ரொம்ப கோல்டுங்க பரவாயில்ல அதுலையே என்ன செய்யுங்க சாப்பாடு போடுங்கன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அங்கே வெள்ளி பாத்திர அதுவும் அழுக்கில் இருக்கிறது நீங்கள் சொல்ல மாட்டீங்க பரவாயில்ல அழுக்காத கூட பரவாயில்ல என்ன செய்யுங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ல மாட்டீங்க அது மண் பாத்திரமாக இருந்தாலும் மர பாத்திரம் ஒவ்வொரு நாள் நம்ம கூட டெய்லி டிஃபன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அது என்ன பாத்திரம்னா மர பாத்திரம் தான் அது சுத்தமாக இருப்போங்க அந்த பாத்திரத்தை என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் ஹலோ லோய்யா அப்போ கத்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார் அப்ப அந்த பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் நீ மண்ணாய் இருக்கிறாயா நீ பொன்னாய் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ சுத்தமா இருக்கிறாயா என்பதுதான் முக்கியமான விஷயம் ஹலோ கத்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் கத்தர் பயன்படுத்தும்படிக்காக விரும்புகிறார் ஒரு பாத்திரம் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகம் என்னாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிங்க என்னாகமும் பத்தொன்பது பதினைந்தாம் வசனம் மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் ஈட்டுப்பட்டிருக்கும் மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எல்லாம் என்ன செய்யும் தீட்டுப்பட்டு இருக்கும் இங்க வாசிக்கிறோம் மூடி போடப்படாத பாத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா தீட்டுப்பட்டு இருக்கும் அப்ப ஒரு பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த பாத்திரத்துக்கு என்ன இருக்கணும் மூடி இருக்கணும் மூடி இருக்காமல் இருக்கும் என்றால் அந்த உள்ளே இருக்கிற நல்ல பதார்த்தங்கள் கூட என்ன செய்யும் தீட்டுப்பட்டு போகும் ஆவிக்குரிய நீங்களும் நானும் கத்தை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரத்துக்கு என்ன இருக்கணும் மூடி இருக்கணும் எது உள்ள வரணும் எது உள்ள வரக்கூடாது என்று மூடி என்ன செய்து தீர்மானம் பண்ணுகிறது எங்க வீட்டில் கூட ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருக்கு அதுக்கு ரொம்ப இரக்கத்தை காண்பித்து அதற்கு வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறோம் ஒரு தட்டு அதுக்கன்று தட்டு செப்பரேட் தட்டு அதற்குட்டு ஒரு செப்பரேட் ஜக்கு இருக்குது ஆனால் அந்த பாத்திரத்தை அந்த தண்ணீர் பாத்திரத்தை நாங்கள் என்ன செய்யறதில்ல மூடி வைப்பது இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஸ்டீல் பாத்திரம் இருக்கு வெளியே வீட்டுக்கு அந்த பாத்திரம் எதற்காக என்றால் அங்கே வருகிற மாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க அந்த கஞ்சி தண்ணியை கொடுக்குறாங்க அந்த பாத்திரம் வந்து திறக்கப்பட்ட பாத்திரமாக தான் இருக்கும் அதில் மாடும் வந்து குடிக்கும் அந்த பக்கம் போகிற பண்ணியும் வந்து குடிக்கும் அந்த பக்கம் போகிற நாயும் வந்து அதுல நாலு சாப்பிட்டு போகும் காக்காவும் வந்து உள்ள இறங்கினே செய்யும் சாப்பிட்டு எல்லாம் அந்த பாத்திரத்தை எல்லாம் இறங்கி வந்து ஏன்னா அது எப்படி இருக்கு திறக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கு அப்போ திறக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கும் என்றால் அதற்குள்ளாக எல்லா அசுத்தங்களும் வரும் ஹலோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுகிற பாத்திரமாக கனத்துக்குரிய மாற வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மூடப்பட்ட பாத்திரமாக சுத்தமான பாத்திரமாக இருக்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மைக் ஆன் பண்பாண் பண்ணி பேசுபா பேர் பெற்றவனை சொற்ப மதினமும் அப்படியே செய்யும் இங்க வாசிக்கிறோம் செத்த ஈக்கள் தைல காருடைய பரிமை தழுத்து என்ன செய்யுமா நாரி கெட்டு போக பண்ணும் இங்க வாசிக்கிறோம் இந்த தைலம் விலையேற பெற்ற தைலம் தான் இது அநேக ரூபாய்களுக்கு போகத்தக்கதான தைலம் தான் ஆனால் இந்த தைலத்திற்குள்ளாக ஒரு செத்த ஈ போகும் என்றால் என்ன அந்த தைலம் என்ன செய்யுமா நாரி போகும் அப்போ உள்ள இருக்கிற காரியம் தைலம் நல்லது அது அநேக விலை உள்ளது அது கனத்துக்குரியது அது வாசனத்தை வாசனை கொடுக்கக்கூடியது ஆனால் இதற்குள்ளாக இந்த பாத்திரம் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் இந்த பாத்திரம் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் வேற்று வாசிக்கிறோம் ஒரு சின்ன செத்தை என்ன பண்ணிடும் எல்லாவற்றையும் நாசனமாக்கிடும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன காரியம் நம்ம பாத்திரத்துக்குள்ளாக ஒரு அசுத்தம் வரும் வரும் பொழுது அது பயனற்ற பாத்திரமாக போகும் உங்கள் வீட்டில் வந்து நல்லா ஒரு மட்டன் குழம்பு செய்கிறீங்க ஆனால் அதில் வந்து ஒரு காக்ரோச் வந்து உள்ளே விழுந்துருச்சு நல்லா மேலே மெதுக்குது நல்லா அதுவும் கறியோடு கறியாக செய்க்கு வெந்திருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் பரவாயில்ல போடு சாப்பாடு பண்ண நான் என்ன பண்ணிடுறேன் சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டா அது இன்னதான் விலை உயர்ந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணுந்தாலும் என்ன தேவையில்லை இது எனக்கு தேவையில்லை ஏனென்றால் அதற்குள்ளாக வரக்கூடாதது என்ன செய்யது வந்து விட்டது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்ட பாத்திரம் தான் நம்முடைய கனத்துக்குரிய பாத்திரங்கள் தான் உள்ளே அருமையான தைலம் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அதற்குள்ளாக வரக்கூடாத ஒரு அசுத்தம் வரும் என்றால் அது பிரயோஜனமற்ற பாத்திரமாக மாறி போகும் கத்தருடைய பிரியமான தெய்வச்சனமே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய செய்தியினுடைய தலைப்பினம் என்றால் கத்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் ஹலோ லோய்யா ஒவ்வொரு கத்தருடைய எஜமானுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்களாக உபயோகப்படுகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும் ஒரு நாள் இது தெரியும் யோசப்புடைய வாழ்க்கையில் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த எஜமாட்டி வந்து ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கென்று அவள் அழைத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் இது யோசேப்புக்கு நன்றாக தெரியும் என் வாழ்க்கையில் என் பாத்திரத்தில் எது வரணும் எது வரக்கூடாது என்று நிறைந்திருந்தான் தெரியும் என் வாழ்க்கையில் இது வரும் என்றால் என்னை குறித்துதான தேவசித்தனாயிடும் ஒன்றுமே இல்லாம ஆகிடும் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவனாக இருந்தான் இப்போ அவன் வஸ்திரத்தை இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் வஸ்திரத்தை விட்டு என்ன செய்தானா ஓடினா என்னன்னா என் பாத்திரம் என்ன செய்யக்கூடாது கரைபடக்கூடாது ஹலோ உங்களுடைய பாத்திரங்கள் என்னுடைய பாத்திரங்களும் கரைபடாமல் நாம் காத்து காத்துக்கொள்ளும் பொழுதுதான் நாம் பயனுள்ள பாத்திரமாக மாறுவோம் ஆண்டவர் வந்து தானியலை கட்ட தெரிந்து கொண்டார் அந்த தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் வாசிக்க வேண்டாம் தானியல் ஒன்று எட்டில் வாசிக்கும் பொழுது அங்க நாம் கவனிக்கிறோம் அவன் ராஜாவுடைய போஜனத்தினால் என்ன செய்ய மாட்டேன் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி நான் தானியலுக்கு தெரியும் என் பாத்திரத்தில் எது வரணும் எது வரக்கூடாது ஹலோ லூயா நான் இந்த காரியத்தை நான் அனுமதிப்பேன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்காக வைத்த ஆசீர்வாதங்களை அவன் இழக்கவிடியதாக மாறிடும் அதனால தானியல் சொல்றான் ராஜாவுடைய போஜனமா இருந்தாலும் ராஜாவுடைய போஜனத்தில் என்ன செய்ய மாட்டேன் பாத்திரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார் அதனுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாத்திரம் மூடி போடப்பட்ட பாத்திரமாகவும் அது பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டிய பாத்திரமாக இருக்கிறது நமக்கு தெரியும் தெரிந்து கொண்டார் கத்தரவனை அழைத்தார் ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்தான் அனுமதித்தான் உள்ள கொண்டு வந்தான் ஒரு பெண்ணை பார்த்தான் பெற்றோர் சொல்றாங்க அப்பா அது நமக்கு என்ன வேண்டாம் வேண்டாம் அவர் சொல்றான்

பயனற்ற பாத்திரங்களாக மாற்றி விடுகிறது வேதத்தில் வாசிக்கிறோம் தானியல் எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் தானிய எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாம் வசனத்தை வாசிங்க தானியல் ஐந்து ரெண்டு மூன்றாம் வசனம் சார் ராட்சரசத்தை ருசி ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களினால் ராஜாவாக்கிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்கு அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது உள்ள வீடு ஆகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து அவைகளில் ராஜாவும் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் வாசிக்கிறோம் இந்த பாத்திரம் எங்க இருந்த பாத்திரம் எருசலேம்ல கத்தனுடைய ஆலயத்திலிருந்து இருக்கப்பட்ட பாத்திரம் இப்பொழுது சத்துருடைய கையிலே சிக்கப்பட்டு இது அசுத்தமான காரியத்துக்கு என்ன செய்யுது பயன்படுகிறது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அநேக பாத்திரங்கள் கத்தர் தெரிந்து கொண்டார் ஆனால் இந்த பாத்திரத்தின் நிலைமை என்றால் சத்துருடைய கையிலே சிக்கி கொண்டு அது கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டிய பாத்திரங்கள் என்னவா மாறிடுச்சு அசுத்தமாக வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதிலென்றால் என்றால் என் பாத்திரத்தில் தேவையற்ற காரியங்கள் வரக்கூடாது ஹலோ லோய்யா என் பாத்திரம் சத்ருடைய கையில் என்ன செய்யக்கூடாது சிக்கி கொள்ளக்கூடாது அப்ப சத்ரு நம்முடைய பாத்திரத்தின் மேலே ரொம்ப கவனமா இருக்கிறான் இந்த பாத்திரத்தை எப்படி நம்ம நிர்மூலமாக்குறது இந்த பாத்திரம் உதவாத பாத்திரமாக நான் எப்படி மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டிருக்க நம்முடைய பாத்திரத்தை குறித்து நாம் ஒரு கவலவற்றவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய பாத்திரத்திலே தேவையற்ற காரியங்களை உள்ளே கொண்டு வரும் என்றால் அது எப்பேற்பட்ட பாத்திரமாக மாறும் என்றால் கனத்துக்குரிய பாத்திரமே கனவீனமான பாத்திரமாக மாறிடும் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்கு ஒன்று தெரியணும் என் வாழ்க்கையில் எது வரணும் எது

காணப்படுன்னு நீ யாருடைய பாத்திரம் கத்தருடைய பாத்திரம் ஹலோ லூயா அப்போ நம்முடைய வாழ்க்கையே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து நிறைய இந்த வந்து ரொம்ப சோஷலாக பழகுறோம் சொல்லுவாங்க ரொம்ப நாங்களாம் ரொம்ப ப்ராட் மைண்டானு சொல்லுவாங்க இதெல்லாம் பிராட் கிடையாது இது வேற மாதிரி மைண்ட் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுவனும் விசேஷமாக ஆப்போசிட் எதிர்பாளரோடு நாம் பழகும் பொழுது நாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண என்ன செய்யணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஆவினால நிறைந்திருக்கலாம் நீங்கள் ஆவியில் குதிக்கிறவளாக இருக்கலாம் ஆவியில் நீச்சல் அடிக்கிறவளாக கூட இருக்கலாம் ஆனால் உடைய வாழ்க்கையில் இன்னவா இருந்தாலும் உன் பாத்திரத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் வாலிபர்கள் மாத்திரமல்ல நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் மிடில் ஏஜில் இருக்கலாம் இங்கே வயது சென்றவளாக இருக்கலாம் விசேஷமாக திருமணம் ஆகியிருந்தால் கூட உங்கள் வீட்டில் யார் வரணும் யார் வரக்கூடாது என்று உங்களுக்கு தெரியணும் ஹலோ லோய்யா நீ பாத்திரம் இது திறக்கப்பட்ட பாத்திரம் அல்ல இது மூடப்பட்ட பாத்திரம் ஹலோ லோய்யா யார் வீட்டுக்குள்ள வரணும் யார் வரக்கூடாது என்று சரியாக இருக்கணும் சில பேர் நினச்சிப்பாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சோஷலா பழகுவேன் புருஷன் இல்லாத நேரத்தில் மனைவி மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது புருஷன் இல்லாத நேரத்தில் வேறொரு பொருஷனை என்ன செய்யக்கூடாது வீட்டில் அனுமதிக்க கூடாது நீ நினைக்கலாம் நான் ஆவிக்குரியவ நான் அப்படியே இருக்க இல்லை 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 நம்முடைய மடியில் நெருப்பு வைத்து என்ன செய்யாது அது எரிக்காமல் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள முடியாது என்னுடைய வாழ்க்கையில் நான் சில வருஷங்களுக்கு முன்னாக நியர் தேர்ட்டி இயர்ஸ் பேக் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு குடும்பத்தை நான் அறிந்திருந்தேன் அந்த குடும்பத்தை கவனிக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்தது நல்ல ஆவிக்குரிய குடும்பம்தான் அந்த வீட்டிற்கு உதவி செய்யும்படிக்காக ஒரு பனிரெண்டு வயதுள்ள பதிமூன்று வயதுள்ள பிள்ளை அந்த பிள்ளையை கவனிக்கும்படிக்காக போனால் ஆனால் முடிவினாய் சென்றால் அந்த முடிவில் பிள்ளையை கவனிக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கிற தலைவனுக்கே என்னவா மாறிட்டான் மனைவி என்று ஸ்தானத்திற்கு வந்து விட்டால் முடிவுனவென்றால் கட்டின மனைவி வெளியே வந்துட்டாங்க வந்த பிள்ளை உள்ள வந்துட்டார் அவருக்கு எவ்வளவோ வயசு இருக்கும் இந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை தேர்ட்டீன் ஒன்லி டுவெல் ஆர் தேர்டீன் இயர்ஸ் முடிவுனா குடும்பம் சிதறடிக்கப்பட்டது காரணம் என்னன்னா பாத்திரத்துக்கு தெரியல எது உள்ள வரணும் எது உள்ள வரக்கூடாது சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு நான் அறிந்திருக்கிறேன் அவர் வந்து ஒரு பிரேயர் சென்டரில் போய் ஜப ஜபத்தை நடத்த ஜப பங்காளராக இருந்தார் முடிவு நின்றால் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க முடிவு நன்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கவனிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஊழியத்திற்கென்று போன மனுஷன் வேறொரு போய் போய்விட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஊழியம் செய்கிற நல்லது தான் கத்தனுடைய கரத்தில் இருக்க நல்லது தான் நிரப்பப்பட்ட பாத்திரம் நல்லது ஆனால் பாத்திரத்துக்கு மூடி இல்லாமல் என்றால் தேவையற்ற காரியங்கள் உள்ளே வரும் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் காணப்படலை காணப்படாமல் போயிட்டாரு அப்போ பீச்சில் தான் போனாரு அவர் தண்ணீரில் எங்கேயோ அடிச்சுன்னு போயிட்டார் போல இருக்குன்னு எல்லாரும் தேடினாங்க தேடி பார்த்தா அவர் பீச்செலாம் அடிக்கப்படலை தண்ணீர்லாம் அடிக்கப்படலை அவர் எங்கேரு எங்கேயோ ஊட்டி மலையில் வேறொருவரோடு எதுக்கு சொல்கிறேன்னா நீங்க விசுவாசியா இருந்தாலும் ஊழியர்களாக எங்களுக்கு அது பொருந்தமா இருக்கும் நம்முடைய பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் என்றால் பாத்திரத்தை என்ன அந்த என் பாத்திரம் திறக்கப்பட்ட பாத்திரம் 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 என் என்ன மூடப்பட்ட ஹலோ லூயா எது உள்ள வரணும் எது வரக்கூடாதுன்னு மூடி தீர்மானம் பண்ணுது அப்படி நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படாமல் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பாத்திரத்தை குறித்ததான தேவ சித்தத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் ஹலோ லூயா விசேஷமாக விசேஷமாக வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும் உடைய வாழ்க்கையில தவறான தீர்மானங்கள் எடுத்து விட்டு ஆண்டவர் மன்னிப்பாரு ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு நீ சொல்லீங்கன்னா நீங்க விதைச்சது என்னதான் செய்யணும் அறுத்து தான் ஆகணும் அதில் தப்பித்துக்கொள்ளவே முடியாது சில பேர் நினைக்கிறாங்கன்னா யாரையாவது நேசித்து விட்டு திருமணம் பண்ணிட்டா அவன் வைக்கிற காரணம் யாராக இருக்கட்டும் திருமணம் பண்ணிட்டா ஞானஸ்தானம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாக நினைக்கிறாங்க இல்ல 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 உடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில யார் வரணும் யார் வரக்கூடாது என்று நீ ஒரு தெளிவுள்ளவளாக இருக்கணும் சில பேருடைய வாழ்க்கையில் கவனிக்கும் பொழுது சில பேருடைய வெளியே தான் தேடக்கூடாது உள்ளயே தேடலாமா இல்ல 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 உள்ள கூட உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கு ஹலோ இல்லையா புரியுதுங்களா உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் நாம ஒரு தீர்மானம் பண்ணிட்டு கடைசியில் இந்த காரியம் கத்தராலே வந்ததுன்னு வசனம் போட்டதுனால காரியம் மாறுதலாக முடியாது உன்னுடைய வாழ்க்கை நீ இஷ்டமா தீர்மானம் பண்ணிட்டு நீ இஷ்டமா சுற்றி சுற்றி வந்துட்டு கடைசியாக பெரிய ஊழியக்காரன் தலைமையில கை வைப்பதுனால காரியம் ஒன்று நடக்காது வேதத்துல வாசிக்கிறோம் எரேமியா பதினெட்டு மூன்று நான்குல வாசிக்கும் பொழுது அந்த பாத்திரம் அந்த குயமுனுடைய கையில இருக்கும் பொழுது என்ன செய்தது கெட்டு போனது ஆனா அந்த பாத்திரத்தை வேறொரு பாத்திரமா என்ன செய்தானா உருவாக்கின அப்ப சில பேர் வந்து ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அந்த நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற காரியங்கள் உள்ளே வரும் என்றால் பாத்திரத்துடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் இழக்க வேண்டியதா இருக்கு சில நேரத்தை வந்து நம்ம வீட்டில பாத்திரத்தை பாத்தீங்களா அந்த பாத்திரம் வந்து எதாவது கெட்டு போனா அது எதற்கு பயன்பட வேணும் அதுக்கு என்ன செய்யாது பயன்படாது ஆனால் வேறொரு காரியத்திற்கு பயன்படும் ஒரு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தண்ணீர் மண் பாத்திரம் இருக்குது தண்ணீர் குடம் இருக்குது மண்ணில் அது உடைந்து போனது நீங்கள் என்ன செய்ய மாட்டிங்கன்னா உடைந்து போன பாத்திரத்தை உள்ள வைக்க மாட்டீங்க ஆனால் வெளியே என்ன செய்வீங்க கொண்டு போய் ஏதாவது மண் போட்டு ஏதோ ஒன்று போட்டு குரோட்டன் வைப்பீங்க ஆனால் இப்போ இதை பாத்திரத்துடைய நிலைமைனா உள்ளே இருக்க வேண்டிய பாத்திரம் எங்கே போயிடுச்சு வெளியே போயிடுச்சு சில நேரத்தில் பார்க்க முடியுது அப்போது நீங்களும் நானும் ஒன்று கவனமாக இருக்கணும் ஆண்டவன் அவருடைய பாத்திரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்காத பொழுது பாத்திரத்தை குறித்த தீர்மானம் இழக்க வேண்டியதாக இருக்கும் அது பாத்திரத்துக்கு இருக்க கனத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் அந்த பாத்திரத்துக்கு நோக்கத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் ஒன்று நன்றாக தெரிவித்து கொள்ளணும் ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு சித்தத்தை வாய்த்திருக்கிறார் அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் பாத்திரம் மூடப்பட்ட பாத்திரமாக அது பாதுகாப்பா இருக்கும் என்றால் கத்தர் அந்த பாத்திரத்தை குறித்து தானே தேவ சித்தம் நிறைவேறும் தேவ சித்தத்தை வளைக்கலான்னு நாம் எதிர்பார்த்தா அது நடக்காது ஹலோ லூயா தேவ சித்தன்னு ஒன்று இருக்கு மாம்ச சித்தன்னு ஒன்று இருக்கு நம்ம சித்தத்தை செய்துட்டு என் சித்தத்துக்கு ஆண்டுடைய சித்தத்தை அப்படியே வளைக்கணும்னா அது நடக்காது இந்த நாளிலே எச்சரிப்பாக சொல்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து பெரிய திட்டங்களை வாய்த்திருக்கிறார் நீங்களும் நானும் எப்படி மாற வேண்டும் என்றால் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்திற்கு ஒன்று தேவை என்ன தேவை மூடி தேவை ஹலோ லூயா அப்போ நீ ஒரு மூடப்பட்ட பாத்திரமாக உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டால் நீ அநேகருக்கு ஆசுதமான பாத்திரமாக மாறுவேன் ஹலோ லோய்யா ஒவ்வொருவரை குறித்து நம்முடைய புத்தி கெட்டாத தீர்மானங்களை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்றால் என் பாத்திரத்தை என்ன செய்யறேன்னா பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்கிறேன் ஹலோ லோய்யா இந்த நாளிலே நம் வேதத்தில் ஒரு தெரிந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் வாசிப்போம் அப்போஸ்த நடவடிக்கின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனம் எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்க நடவடிக்கை புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனத்தை வாசிங்க பந்தி விசாரணை செய்து செய்வது தகுதி இல்லை ஆதலால் சகோதரரே பர்சுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜப பண்ணுவதிலும் வே தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தருத்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பர்சுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிழிப்பவையும் பிரோகவி பிரோகரையும் நிக்கோலோ நிக்கனோரையும் தீமோனையும் பர்மோனையும் யூதா மார்கமத்தனாகிய அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலுக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தேவ வசனம் விரித்தியடைந்தது ஷீஷருடைய தொகை எருசிலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்து கீழ்பிடிந்தார்கள்

விசாரிக்க முடியலை அப்ப அந்த பந்து விசாரிக்க முடியாத சூழ்நிலைமை வரும் பொழுது அவங்க என்ன செய்யறன்னா ஏழு பேர் என்ன செய்யறாங்க தெரிந்து கொள்ளுகிறாங்க அந்த ஏழு பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது எதை அடிப்படையில் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவருடைய நம்முடைய சபையில் வந்து சில வருஷங்களுக்கு முன்பதாக கன்வென்ஷன் நடக்கும் அப்போ அந்த கன்வென்ஷன் நடக்கும் பொழுது மூணு வேலை நல்ல சாப்பாடு பாஸ்டர் கொடுப்பாரு காலையில் மத்தியானம் சாயங்காலத்து பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் கன்வென்ஷன் அப்போது அந்த பந்தியை விசாரிக்கும்படிக்காக ஒரு கிறிஸ்தா சங்குலன்னு ஒருவர் இருந்தார் அவர் தான் அதை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் அவரை கவனிக்கும்போது அவர் கீழே வந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஆள் இருப்பாங்க அவர் எங்கே சொல்லணுமோ அங்கே தான் நிற்கணும் உட்காரணா உட்காரணும் எழுமணுன்னா எழுமணா நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க எங்களை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு அனுமதிப்பாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு அனுமதிச்சாலும் லேடிஸ் சைடு என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க எங்களுக்கு தான் பார்டர் இந்த பார்டரை தாண்டி அந்த ப அது பக்கம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்போது அப்பேற்பட்ட ஒரு பந்தி விசாரிக்கிறவர்களாக அங்கே வைத்ததை பின்பு வந்து ஆண்ட் அவர் மறித்து போனார் பின்பு ஆண்ட்ரூ சங்கிள் அந்த கன்வென்ஷன் வந்து பொறுப்பெடுத்து நடத்தினார் அதே போல் இங்க ஒரு ஏழு பேரை தெரிந்து கொள்ளுகிறாங்க தெரிந்து கொள்ளும் பொழுது எதின் அடிப்படையில் தெரிந்து கொண்டாங்கன்னா எதின் அடிப்படையில் தெரிந்து கொண்டாங்க யாரெல்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க என்ன செய்யுங்க நீங்கள்லாம் முன்னாடி வாங்க என்ன செய்யல கூப்பிட்ல நம்ம தெரியும் இந்த எல்லாம் போனீங்கன்னா அதில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அண்டங்காக்கா மாதிரி யாருமே இருக்க மாட்டேன் அண்டங்காக்கா போல இருக்கிறவங்க அந்த பக்கத்துக்கு என்ன செய்ய முடியாது போகவே முடிய எழுது வெள்ள தோல் இருக்கா நல்லா ஸ்மைல் இருக்கா நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அவங்கள தான் என்ன செய்வாங்க தெரிந்து கொள்வாங்க ஆனால் இந்த சபையில் தெரிந்து கொள்ளும் பொழுது அப்பேற்பட்ட ஆளை என்ன செய்யலை தெரிந்து கொள்ளலை ரெண்டாவது வாசிக்கிறோம் யாருக்கு அனுபவம் இருக்குன்னு செய்யலை தெரிந்து கொள்ளலை அப்படி அனுபவங்களை வைத்து என்ன செய்யலை தெரிந்து கொள்ளலை கொள்ளதின் அடிப்படையில் தெரிந்து நான்கு காரியங்கள் ஒன்று ஆவினாலே நிறைந்திருக்கணும் இரண்டாவது நட்சாட்சி பெற்றவளாக இருக்கணும் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலும் வல்லமைனாலும் நிரப்பப்பட்டிருக்கணும் அப்ப இங்க ஒரு செலக்ஷன் நடக்கிறது என்ன செலெக்ஷன் என்றால் பாத்திரத்தை என்ன செய்யணும் தெரிந்து தெரிந்துள்ள ஹலோயா எதனடிப்படையில் இந்த பாத்திரம் பயனுள்ள பாத்திரமாக மாறுதென்றால் அழகு வைத்தோ அனுபவத்தை வைத்தோ ஐஸ்வர்யத்தை வைத்தல்ல அந்த பாத்திரத்துக்கு இருக்க வேண்டியது இருக்கணும் ஹலெலோய்யா அப்போ உங்களுடைய வாழ்க்கை நான் எதுக்கு என்ன செய்திருக்கின்றால் சபையிலே கத்தர் உங்களையும் என்ன என்ன செய்திருக்காரு வைத்திருக்கிறார் ஹலோ லோய்யா நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் பயனுள்ள பாத்திரங்களாக மாறணும் அது பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருக்கணும் ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு என்ன செய்யணும் பயன்படணும் ஹலோ லோயா சில பேருக்கு பிரச்சனை என்னன்னா பாஸ்டர் என்ன என்ன செய்யல பயன்படுத்தலைன்னு சொல்லுவாங்க அடிக்கடி எங்கள் ஆவிக்குற த நம்முடைய ஆவிக்குற சொல்லுவார் தகவல சொல்வாரு உட்கார வைத்து பேசும்போது சொல்லுவார் அப்பா நான் உங்களை பயன்படுத்த முடியாது ஆண்டவர் தான் உங்களை என்ன செய்யணும் இந்த வார்த்தை அடிக்கடி ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லுவார் நான் உங்களை பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தணும் ஆண்டவர் தான் பயன்படுத்த அப்புறம் வாழ்க்கையில் சில பேர் நம்ம கம்ப்ளைண்ட் என்னென்னா அவர் என்ன பயன்படுத்தலை இவர் என்ன பயன் இல்லை பயன்படுத்த வேண்டியது யார் என்றால் மனுஷன் அல்ல தெய்வன் பயன்படுத்தணும் ஹலோ லோய்யா சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய நடுவில் சதீஷ் என்று சண்டே கிளாஸ் இன்சார்ஜாக பிரதர் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவி கண்மணி தெரியும் கண்மணியுடைய கணவனார் சதீஷ் பிரதரு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு சொப்பனத்தில் அவர் ஒரு பெரிய ஆலயத்தில் பாடுகிறது போல் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது அப்போ நான் வந்து அவரை பார்த்து சொன்னேன் அந்த அடுத்த வாரம் வந்து சொன்ன பிரத ஒரு பெரிய சர்ச்சில் நீங்கள் என்ன செய்யணுன்னா பாடுற மாதிரி சத்தம் கேட்டேன் நான் சொன்னேன் சொன்னபோது அவர் சிரிச்சுட்டு கம்னு போயிட்டார் எனக்கு தெரியாது அடுத்த வாரம் பாஸ்டர் கேப்ரியல் அவங்க வந்து ஸ்டேஜில் அவர் வந்து ஸ்கொயருக்கு ஏற்றுறாரு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் எனக்கு அது காண்பித்தார் சொன்னால் அடுத்த வாரம் நான் எதை பார்த்தனோ அந்த காரியம் அப்படியே நடந்து எதுக்கு சொல்றேன்னா செலக்ட் பண்றது பாஸ்டர்ல செலக்ட் பண்றது யாரு தேவன் ஹலோ லோய்யா இப்ப ஏழு பேரை செலக்ட் பண்ணாங்க யார் செலக்ட் பரிசுத்த ஆவியானவர் பாத்திரங்களை என்ன செய்தார் தெரிந்து கொண்டார் அதனால எதுக்கு சொல்றேன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தருடைய கருத்துல என்னவோ மாறணும் பாத்திரங்களாக மாறணும் ஹலோ லோய்யா அதை பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் காலியான பாத்திரங்களை பயன்படுத்த முடியாது பாத்திரங்களை என்ன செய்யணும் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருக்கணும் ஹலே நீங்கள் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருக்கும் இருக்கும் பொழுது பாஸ்டர் அல்ல தேவன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்தலத்தில் உங்களை என்ன செய்வார் பயன்படுத்துவார் ஹலே லோய்யா இந்த நாளில் ஒரு ஜபம் ஆண்டுவரே நான் சும்மா இருக்கிற பாத்திரமாக இருக்கக்கூடாது கணத்துக்குரிய பாத்திரமாக யஜமானுக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாறணும் ஹலே லோய்யா வேதத்தில் வாசிக்கிற ஒரு நாள் நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு இன்டர்வியூ நடந்தது அந்த இன்டர்வியூல நூத்தி இருபத்தி தேசத்து யார் தெரிந்து கொள்ளப்பட்டது எஸ்தே ராஜா தி தெரிந்து கொள்ளப்பட்டால் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு நாளிலே தேர்ட்டி ஃபோர் தௌசண்டா அந்த நியாயாதிபதிகளை வரும் பொழுது கித்தியோன் தெரிந்து கொள்கிறான் அதில் பயம் உள்ளவன் திரும்பி போக கடவன் என்று சொல்லும் பொழுது இருபத்தி நான்கு பேர் என்ன செய்யறாங்க போய் விடுறாங்க பின்பு பார்க்கும் பொழுது பத்தாயிரம் பேர் நின்று கொண்டு ஆண்டோ சொல்றாரு இந்த கூட்டம் லாகிபடாது என்ன செய் இதில் என்ன பண்ணு இன்னும் ஃபில்டர் பண்ண முடிவு நான் கடைசியாக

வேகமாக இந்த நாளிலே இந்த ஏழு பேரை கத்தர் பயன்படுத்தினார் இந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் என்ன செய்தாங்க அதிகமாக பயன்படுத்த ஏழு பேரை செலக்ட் பண்ணாலும் அந்த செலக்ஷன்ல ஃபில்டர் ஆயிடுச்சு எத்தனை பேர் தான் அதிகமாக ஆண்டவர் பயன்படுத்தினாரு ஸ்தேவானையும் பிலிப்பையும் ஆண்டவர் என்ன செய்தார் பயன்படுத்தினார் முதலாவதாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இங்க வாசிக்கிறோம் இந்த ஸ்டேவான் எதினால நிரப்பப்பட்டன என்றால் விசுவாசத்தினாலும் வல்லமையினால என்ன செய்தான் நிரப்பப்பட்டான் விசுவாசம் என்று தமிழ்ல இருக்கு தெலுங்குல வந்து ஸ்டெஃபனு கிருபத்தோனு எதினால நிரப்பப்பட்டான் கிருபை நாளு இங்கிலீஷ் பைபிள் வந்து எச் எச்சிஎஸ்பியில வந்து பார்க்கும் பொழுது ஸ்டீஃபன் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் பவர் என்று எழுதப்பட்டிருக்குது அவன் எதினால நிரப்பப்பட்ட விசுவாசம் என்று எழுதப்படல அந்த பைபிளில் எதனால நிரப்பப்பட்டான் கிருவைனாலே நிரப்பப்பட்டான் தெலுங்குலேயே அந்த கிருவைன்னு தான் எழுதப்பட்டிருக்கு அப்படி அப்படி வாழ்க்கையில் ஒரு பாத்திரம் பயனுள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரமாக இருக்கணும் கிருபையுள்ள பாத்திரமாக இருக்கணும் ஹலோயா அது அழகுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாத்திரத்திற்கு கிருபை கிடைக்க வேண்டும் வேத்திர வாசிக்க நான் சொன்னது போல எஸ்தருக்கு பாத்தருடைய எல்லாருடைய கண்கள் என்ன கிடைத்தது தயவு கிடைத்தது வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு வல்லமையுள்ளவர்களாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கலாம் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கலாம் நீங்கள் வல்லவர்களாக இருக்கிறதுனால பயன்படுத்த முடியாது திறமைசாலிகளாக இருக்கிறதுனால பயன்படுத்த முடியாது உங்கள் மேலே கத்தருடைய கிருப வரணும் ஹலோ லோய்யா இந்த நாளில் ஆண்டு வருகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் கிருபைனால நிரப்பப்பட்ட பாத்திரமாக மாறணும் ஆண்டவர் இந்த நாளிலே நீங்களும் நானும் கத்தனுடைய கருத்தில் பயன்பட வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரங்கள் கிருபை பெற்ற பாத்திரங்களாக இருக்க வேண்டும் கடந்த முறை நான் சொல்லும் என்று சொன்னேன் வாழ்நாளெல்லாம் கழி கூறும்படிக்காக காலையில் கத்திரின செய்கிறாரு கிருபை நாளே திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் ஆனால் அங்கே வாசிக்கிறோம் யோவன சுவிசேஷம் ஒன்று பதினான்கில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபை சத்தியத்தினாலும் நிறைந்தவரா இயேசு எப்படி இருந்தார் கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அப்படின்னு வாழ்க்கையில் நீங்களும் நானும் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்திற்கு ஒன்று தேவை கத்தருடைய கிருப தேவை ஹலெலோய்யா இந்த நாளில் ஆண்டு பேரும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாத்திரங்களும் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் கிருபை இல்லாமல் என்ன செய்ய முடியாது பயனுள்ள பாத்திரமாக மாற முடியாது ஹலே லோய்யா நான் வேலை செய்த நாட்களில் என் கூட வந்து ஒரு தம்பி இருந்தார் அவன் எப்பேற்பட்டா ரொம்ப டேலண்டட் பையன் ரொம்ப திறமையான சாலி ஃபாரின்லேருந்து வந்த லிஃப்ட்டை கூட பார்த்து மேப்பை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான் ரொம்ப டேலண்டடு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கடை வைத்திருந்தான் பின்பு எங்களோடு உதவியாக அந்த தம்பி வந்திருந்தான் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லா டேலண்ட் இருக்குது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை என் கூட எங்கிட்ட வேலை செய்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு சொந்தமாக கம்பெனி வைத்து லிஃப்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இவருடைய வாழ்க்கையில் கவனிக்கும் பொழுது இவனுக்கு எல்லாம் திறமை இருக்குது ஆனால் இன்னும் இல்லைன்னா பெருமைக்கு மாத்திரம் குறைச்சல இன்றைக்கு வரைக்கும் அவன் பார்க்குறேன் அன்றைக்கும் கடை வச்சு ஸ்திரப்படலை லிஃப்ட் வேலைக்கு வந்து அவன் முன்னேறலை இன்றைக்கு வரைக்கும் வந்து நான் குறைவாக சொல்லலை ஒரு ஆட்டோ வாகனத்தை தான் ஓட்டி கொண்டு இருக்கிறான் இவ்வளவு திறமையுள்ள மனுஷன் ஏன் வந்து முன்னேறணுன்னா அவனுக்கு என்ன இல்லை தாழ்மை இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் உங்களையும் என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டோஸ்ரா உன் பாத்திரம் எப்படி இருக்கணும் கிருபை நாலு நிரப்ப வேத வசனம் சொல்கிறது ஒன்று பேதின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபைவ் ஃபைவ் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் கீழ்படிந்து நீங்கள் எல்லாரும் கீழ்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை யாருக்கு கிருப வரு எந்த பாத்திரம் கிருபைனால நிரப்பப்படுகிறது என்றால் எந்த பாத்திரம் தன்னை தாழ்த்துகிறதோ அதுக்குள்ள என்ன வருது கிருப வருது ஒரு பந்து வந்து எவ்வளவு கீழே அடிக்கப்படுகிறதோ அவ்வளோதான் என்ன செய்யும் அது மேலே போகு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாத்திரங்கள் கிருபைனால நிரப்பப்பட வேண்டும் என்றால் தாழ்த்த 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 ஆண்டு என்ன விட்டுறாரு கிருபைய ஊற்று அப்போ முதலாவது ஒரு பாத்திரம் பயனுள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்துக்கு ஒன்று தேவை வல்லமை இல்லை வரங்கள் இல்லை என்ன தேவை கிருபை தேவை அந்த கிருபைக்கு வேறு எங்கே இருக்குது தாழ்மையுள்ளவனுக்கு கத்தர் கிருபை அளிக்க நமக்கு தெரியும் ஒரு நாளிலே ஆகாரை கத்தர் உயர்த்தினார் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டாள் ஆனால் இந்த உயர்த்தப்பட்ட ஆகார் மறுபடியும் எங்க வந்தா வனாந்திரத்திற்கு வந்த காரணம் என்றால் உயர்த்த உயர்த்தின சாராளியா என்ன செய்தா அற்பமாக எண்ணினால் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு சில நேரத்தில் நம்மை ஆசிரதிக்கிறார் ஆசிரதிக்கப்பட்ட பாத்திரங்களுக்குள்ளாக பெருமை வரும் பொழுது அந்த பாத்திரம் மறுபடியும் என்ன செய்து புறணி புறக்கணிக்கப்படுகிற பாத்திரங்கள் ஆக ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் என்ன கிருபை என்றால் எங்களை ஆண்டு தாழ்த்த கிருபை தாரும் எல்லா பெருமையின் காரிகள் அமைவிட்டு தேவன் அகற்றுவாராக நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாழ்மையினால் நாள் நிரப்பப்பட்டு நெபுகாதனேசருடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது ஆனால் சிந்தனைலாம் தான் இருக்கும் நம்ம போல இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சிப்பாங்க நெபுகாதன அப்படி தான் அப்பா என்ன மாதிரி பாபிலோன் எப்படி அழகாக கட்டின யோசித்து கொண்டு பொழுது வேத்தில் வாசிக்கிறோம் மேலே இருக்கிற வினசி தான் தள்ளப்பட்ட இவன் யோசித்தது யாருக்குமே தெரியாது ஆனால் யாருக்கு தெரியும் பாத்திரத்தை உண்டாக்கினது தெரியும் இந்த பாத்திரத்தில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு அறிந்தவர் மேலே இருக்கிறவனை ஒரு பசுவை போல புல்லை மெய்கிறவனாக மாற்றினான் தேவனாலே பயன்படுத்தப்பட்ட எந்த பாத்திரங்கள் வேணால் பாருங்கள் யோவான் சொல்லுவார் கத்தர் யோவானை எடுத்து பயன்படுத்தினார் யோவனுடைய வார்த்தைகளை கவனிங்க அவருடைய செருப்பின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் என்ன இல்லை பாருங்க அந்த வார்த்தைகளை எவ்வளவு தாழ்மையா இருக்கு பாருங்க தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் எடுத்துட்டு வருகிறான் அவன் திரும்பி வரும் பொழுது சவுல் கேட்கிறான் நீ யாருடைய மகன் என்று சொல்லும் அவன் சொல்றான் உங்களுடைய அடியானாகிய ஈசாயின் மகன் அப்போ சொல்லுவாங்க இருதயத்தின் நிறைவு நாள் வாய்ப்பா அந்த தாழ்மை இருந்த வேலையில் ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை எப்படி வந்தது தாழ்மை முடிவு என்னென்னா பெரிய ராஜாவுடைய மகனே அவனை இனமாக ஏற்றுக்கொண்டான் நண்பனாக ஏற்றுக்கொண்டான் தாவிதே நீ உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன யோவானே நீ கத்தருடைய கருத்திலே ஒரு மகிமையுள்ள பாத்திரமாக மாறினதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய சிந்தனைகளும் வார்த்தைகளும் எப்படி இருந்தது தாழ்மையா இந்த நாளில் ஆண்டவரே நீங்களும் நானும் கத்தருக்கு பயன்படணும் எந்த பாத்திரம் என்றால் யாருக்கு கத்தர் கிருபை அளிக்கிறான் என்றால் தாழ்த்துகிறவனுக்கு கத்தர் என்ன செய்கிறாரு கிருபாய் அழிக்கிறார் சமீபத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது அன்றைக்கு மைக்கேல் பாஸ்டர் ஒரு ப்ரேயர் பாண்டி லீட் பண்ணும் பொழுது என்ன இன்னும் தாழ்மை என்ன யோசிக்கும் பொழுது அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார் சில நேரத்தில் வந்து நம்மை குறித்து எப்படி நினைக்கணும் தாழ்மையாக நினைக்கணும்னு நினைக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தைன்னா நம்ம குறித்து ஒன்றுமே கூடாது நினைக்கவே கூடாது ஃபஸ்ட் அந்த நினப்பு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏதோ அந்த மாதிரி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த நினப்பை விட்டுறணும் நம்ம பற்றி யோசிக்கிறதே ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது கத்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் ஹலோ லோய்யா யோசப்புடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது யோசப்புடைய யஜமான் சொல்றான் நீ ரகசியங்களை வெளிப்படுத்துவா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான் நான் அல்ல தேவன் தான் என்ன செய்வாரு வெளிப்படுத்த இவ்வளவு கிருவ பெற்ற மனசு சொல்றான் நான் இல்லை இங்க கத்தர் தான் என்ன செய்யணும் வெளிப்படுத்த தானியனுடைய வாழ்க்கையில கூட அதே வார்த்தையை அவனும் சொல்லுகிறான் அந்த நாளிலே இந்த பாத்திரங்கள் பயன்பட்டதற்கு ஸ்தேவானும் பிலிப்பும் பயன்படுத்துறதுக்கு காரணம் அந்த பாத்திரம் எதினால நிரப்பப்பட்டது கிருபை நாளே ஹலோ லோய்யா அப்போ கத்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் நமக்கு எவ்வளவு வல்லமை இருக்கலாம் கிருப இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்த்த 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 கத்த நம்மை ஒன்று செய்வார் உயர்த்தி கொண்டே இருப்பார் ஹலோ லோய்யா தாவித கத்தர் உயர்த்த உயர்த்த என்ன செய்தா நான் இன்னும் நீசனாவை நம்ம தாழ்த்த தாழ்த்ததான் கத்தர் உயர்த்தினா முதலாவது இந்த பாத்திரங்கள் பயன்பட்டதற்கு காரணம் சிந்தையிலே தாழ்மை பேச்சிலே தாழ்மை நடத்தையிலே என்ன செய்யணும் ரெண்டாவதாக நம்முடைய பாத்திரங்கள் கத்தர் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரம் என்றால் வல்லமை நாள் கிருபை நாளும் விசுவாசத்தினாலும் வல்லமை நாள் என்ன செய்தானா ஆறு எட்டுல வாசிக்கும் பொழுது வல்லமை நாளே நிறைந்திருந்தான் ரெண்டாவது இந்த சேவானுடைய வாழ்க்கையில் கத்தருடைய கருத்தில் அவன் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் தேவ ஆவினாலே நிறைந்திருந்தான் ஹலே லோய்யா அப்ப நீங்களும் நானும் கத்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் நான் ஒன்று செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறேன் வாசிக்கிறேன் பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது பவுல் பரிசுத்தாவினாலே நிறைந்தென்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எலிசபெத் பரிசு நிறைந்தென்று வேதத்தில் வாசிக்கிறோம் லுக் ஆல் சுசேஷன் ஒன்று அறுபத்தேழில் வாசிக்கும் பொழுது ஜக்கரியா ஆவியினாலே நிறைந்தென்று வாசிக்கிறோம் ஏன் கத்தர்களை பயன்படுத்தினார் என்றால் அவர்கள் தெய்வ ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் யாருக்கு இந்த தகுதி பந்தி விசாக்கிரக்கவன் எதனால் நிரப்பப்பட்டிருக்கணும் தேவ ஆவினால் ஏன்னால் தேவ ஆவி இல்லைன்னா அங்கே மாம்சம் என்ன செய்யும் வெளிப்படும் சில பேர் பார்த்திங்களா எத்தனோ பேர் அங்கே இருப்பாங்க பிரதர்ஸை யாருமே விசாரிக்க மாட்டாங்க அவங்க யார் தான் விசாரிப்பாங்க சகோதரி மாதிரி தான் விசாரிப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சகோதரி விசாரிக்க மாட்டாங்க தான் விசாரிப்பாங்க பிரதர் தான் விசாரிப்பாங்க அதுக்கு தான் இங்க எழுதப்பட்டிருக்குது தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்யணும் தெரிந்து தெரி கத்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நான் ஆவினால நிரப்பப்படுகிறேன் ஹலோ வாழ்க்கையில் ஆவினால நிரப்பப்பட வேண்டும் என்றால் மீட்பு நாளுக்கென்று முத்திரையாய் கொடுத்த பரிசுத்தாவியால் என்ன செய்வேனா துக்கப்படு வாழ்க்கையில் ஏன் ஆவினால் நிரம்ப முடியாதுன்னா ஆவியானவர் நெடுகவே நாம் துக்கப்படுத்த துக்கப்படுத்த ஆவினால் என்ன செய்ய முடியாது நிரப்பா பண்ண முடியுது அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பிரியப்படுத்துள்ளாக மாறுவோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசிரிதமாக மாறும் ஹலோ லோய்யா வேதத்தில் வாசிக்கிற ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்று ரெண்டில் வாசிக்கும் பொழுது எதுவரைக்கும் வரைக்கும் நீ துக்கத்தினால் நிறைந்திருப்பாய் உன்னுடைய கொம்பை தைலத்தினால் நிரப்ப ஆண்டவர் சொல்ல சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆவினால் நிரப்பப்படுகிற பலதரப்பட்ட கவலைகள் துக்கங்கள் சஞ்சலங்கள் என்ன செய்யுதுன்னா நம்மை நிரப்பிக்கொண்டு இல்லை இல்லை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் நான் தெய்வ ஆவினால நிரப்பப்படுகிறேன் சொல்லுது கத்தருக்காக காத்திருப்பவர்களோ என்ன செய்வாங்க புது பலன் அடைந்து சட்டைகளை போல அடித்து எழும்புவாங்க அப்புறம் கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய ஜபத்தில் தேவா ஆவினால் நிரப்பப்பட நிரப்பப்பட நீங்களும் நானும் ஒரு ஸ்தேவானை போல ஃபிலிப்பை போல அநேகருக்கு என்னவா மாறுவோம் பயனுள்ள பாத்திரங்களாக ஆலயத்தில் பிரயோஜனமான பாத்திரங்களாக மாறும் முதலாவது பாத்திரம் கிருபைனால நிரப்பப்படணும் ரெண்டாவது வல்லமை நாள் ஆவினால் நிரப்பப்படணும் மூன்றாவது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தை வாசிங்க இந்த யோசனை சபையரல்லருக்கும் எல்லோருக்கும் பிரியமா இருந்தது

நிரப்பப்பட்டிருக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் எதினால் நிரப்பப்படணும் ஞானத்தினால் நிரப்ப இவங்களோட வாழ்க்கையில் ஸ்தேவானும் பிலிப்பும் அநேகருக்கு ஆசிரிதமாய் மாறினதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஞானத்தினால் நிரப்பப்பட்டாங்க வேதவாசம் சொல்லுது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் அவன் பெரிய பாவத்தை கத்தருக்கு விரோதமாய் எப்படி செய்வேன் அவன் யாருக்கு யாருக்கு பயந்தான் கத்தருக்கு பயந்தான் தான் ஆனா வேத்தல வாசிக்கிறோம் ஏழை பிள்ளைகள் கத்தருடைய ஆலயத்துல ஊழியம் செய்தாங்க ஆனா கத்தருக்கு என்ன செய்யல பயப்படல முடியும் என்றால் அந்த ஆசாரியத்தை என்ன செய்தாங்க இழந்து போனாங்க இந்த நாளிலே நீங்களும் நானும் எதினாலும் நிரப்பப்படும் என்றால் வேத வசனத்தினாலே நிரப்பப்படாது இதனால என்னுடைய பாத்திரங்கள் காலியான பாத்திரங்களாக இல்லை என் பாத்திரத்தை என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறேன் ஹலோ லோய்யா வேத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசிங்க சங்கீதம் பத்தொன்பது ஏழாம் வசனம்

வசனம் இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு எல்லா தேவையற்ற நாற்றம் எடுக்கிற கதையெல்லாம் இருக்கு உள்ள என்ன இல்லை வசனம் தான் இல்லை கேட்டு பாருங்க எல்லாருடைய கதை அவங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருப்பாங்க சரி நாலு வசனம் உனக்கு தெரியுமா அது மாத்திரம் என்ன செய்யாது தெரியாது இந்த ஏன் வாழ்க்கையும் நாறுது ஏன்னா காரணம் உள்ள இருக்க வேண்டியது இல்லை அப்ப நீங்களும் நானும் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் படித்ததுனால பயனுள்ளவர்களாக மாற முடியாது வசனத்தினால் என்ன செய்யணும் நிரப்பப்படணும் இந்த நாட்களிலே ஆண்டுடைய அளவற்ற கிருபை நாள் பாஸ்டவர்கள் வசனத்தை குறித்து வாசிக்கணும் சொன்னாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனத்திற்கு ஏன்னா அந்த வசனம் தான் எல்லா ஆசிரிதங்களை கொண்டு வர வாசிப்போம் ஒரு பகுதி வாசிங்க நூற்றி பத்தொன்பது ஆம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு முதல் நூறு வரைக்கும் வாசிங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூத்தி

அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உங்களுடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் என் சாட்சிகள் தியானமா இருக்கிறபடியால் போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன் போதித்தவர்கள் எல்லாரையும் எப்படி இருக்கிறேன் அறிவுள்ளவனாய இருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டு இருக்கிறபடியால் ஆஹ் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனா இருக்கிறேன் முதியோர்கள் சத்ருக்களை பார்க்கிலும் ஞானம் போதித்தவர்களை பார்க்கிலும் ஞானம் முதியோர்களை பார்க்கிலும் எங்கிருந்து வந்தது வேதத்தை தியானித்தான் ஹலோய்யா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிரப்ப வேண்டியது என்றால் கத்தனுடைய வசனத்தினாலும் நிரப்பப்படும் என்றால் அந்த வசனம் ஒன்று கொண்டு வரும் சகலவிதமான ஞானத்தை கொண்டு வரேன் நான் அநேக முறை சொன்னாலும் சொல்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே போர் ரிப்பேர் ஆகிவிட்டது போர் ரிப்பேர் ஆகும் பொழுது மூன்று நாளாக வேலை செய்கிறோம் அந்த போரை எடுக்கிறோம் ரிப்பேர் பார்க்குறாங்க இறக்குறாங்க ரிப்பேர் பார்க்குறாங்க இறக்குறாங்க அந்த போர் என்ன செய்ய முடியல ரிப்பேர் பண்ணவே முடியல கடைசியாக பாஸ்டர் இடத்துல வந்தாங்க பாஸ்டர் அந்த போர் என்ன செய்யலை வேலை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாஸ்டர் திடீர்னு அப்படி யோசிச்சு சொன்னார் அப்பா அது போர் உள்ள பிரச்சனை இல்லை போர்லேயும் பிரச்சனை இல்லை மிஷின்லேயும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னோ படுது இங்கே ஸ்டார்டரில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது கொஞ்சம் அந்த ஸ்டார்டரை பாருங்கன்னாரு மோகன் கிறிஸ்டோஃபர் அங்கலும் சாமியல் பதவரையும் பார்த்து போய் பார்த்தா பிரச்சனை எங்கே இருக்கு ஆனால் போரில் இல்லை எங்கே இருக்குது ஸ்டார்டரில் இருக்குது இவர் வந்து எலக்ட்ரிகலும் படிக்கலை எலக்ட்ரானிக்ஸும் படிக்கலை எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்றால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் மூணு நாளுங்க கழட்டுறோம் மாற்றம் இறக்குறோம் தூக்குறோம் பிரியாணி சாப்பிட்றோம் வேலை நடக்கல ஒரே நிமிஷத்துல சொன்னாரு அங்க பிரச்சனை இருக்கு சொன்னாரு பாருங்க கதை முடிந்தது எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில கவனிக்கும் பொழுது அவர் செய்த காரியங்கள் அவ்வளவு நேர்த்தியாக அவருடைய ஞானத்தை வந்து ஏன்னா சின்ன வயசுல இருந்து கூட இருந்து பார்த்துருக்கிறல்ல அது விவரிக்கவே முடியாது விஷயாகவே நேற்று தெரிந்த பாஸ்ட் கேமரியல் அவர்கள் அந்த டைரியில் அந்த ஃபோட்டோ போட்டு அங்கே பாருங்க அது மெய்யாக வெறி பிளெஸ்ஸிங் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன்னா வசனம் சொல்வது எபிரேயர் இருப்பான பதிமூன்று ஏழில் உங்களை நடத்தினவர்கள் என்ன செய்யுங்க நீங்கள் நினைவு கூர்ந்து அவர் விசுவாசத்தையும் நடத்தி என்ன செய்யுங்க பின்பற்றுங்க ஐயா அந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப அழகை நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஃபோட்டோ எதுக்காக என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர் எந்த படிக்கல ஒன்று துணை வசனத்தினால நிரப்பப்பட்டபடினால் இவ்வளவு பெரிய சபையை வருஷங்கள் ஐம்பது வருஷங்கள் என்ன செய்தார் நடத்தி வந்த ஞானம் தான் இன்றைக்கு விசேஷமாக வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்ற வாழ்க்கையில் வசனத்திற்கு என்ன செய்யுங்க முதலிடத்தை கொடுங்க நீங்க அநேக வேலையில வந்து நிறைய காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கறீங்க வாழ்க்கையில ஒருவேளை வசனத்தை நீங்க வாசிக்காம விடுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை இழக்கிறீங்க கத்திர உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ தெரியாம இருக்கலாம் ஆனா கொடுக்கப்பட்ட காலத்தினுடைய வார்த்தைனால உங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கும் என்றால் நீங்க அநேகருக்கு என்னவா மாறுவீங்க பிரயோஜனமா மாறுவீங்க விதத்துல வாசிக்கிறோம் இந்த சேவானை குறித்து வாசிக்கும் பொழுது ஆறாம் அதிகாரத்துல ஏழாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தொடர்ந்து எதை பேசினா வசனத்தை மாத்திரம் தான் பேசினா அப்படியே ஃப்ளோ ரெண்டு அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க ஆபிரகாமை குறித்து மோசவை குறித்து யோசேப்பை குறித்து எல்லாவற்றையும் அப்படியே ஃப்ளோ வந்து கொண்டே இருக்கு அப்படியே வாழ்க்கை நம்ம எதில் ஃப்ளோவாக இருக்கணும் வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் பிலிப்பை குறித்து வாசிக்கும் பொழுது பெரிய மந்திரி அவர் சொல்றாரு வாசித்த என்ன செய்யல புரியல ஆனால் பந்தி விசாரிக்கிறவனுக்கு வசனத்தை விளக்கத்தக்கதான தேவ ஆவி கத்தரவெண்டி நிறைந்திருந்தான் நீங்களும் நானும் பிரயோஜனமாக மாறணுமா நம்முடைய பாத்திரம் அநேகருக்கு ஆசிரமாய் மாற என்று நிரப்ப வேண்டியது நிரப்பு வாழ்க்கை வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு என்னவா மாறும் என்றால் பிரயோஜனமாக மாறும் நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாத்திரங்களை வசனத்தினால் நிரப்படினால் அநேகருக்கு ஆசிரமாக மாறினாங்க கடைசியாக ஒன்று கிருபைனால நிரப்பப்படணும் பாத்திரம் ரெண்டாவது வல்லமைனாலே நிரப்பப்படணும் மூன்றாவது பாத்திரம் பயன்படணும் என்ன செய்யணும் வசனத்தினால நிரப்பணும் நான்காவது மூன்று இருந்தா போதாது என்ன இருக்கணும் சாட்சி இருக்கணும் சில பேருக்கு இருப்பாங்க வசனம் பயங்கரமா கன்வென்ஷனில் பேசுகிற லெவலெல்லாம் இருப்பாங்க ஆவியில் பார்த்தா ரொம்ப குதிச்சிருப்பாங்கண்ணா இன்னும் தான் இருக்காது சாட்சி தான் இருக்கா சமீபத்தில் ஒரு பேசி கொண்டு தான் அப்போ ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அவரை ஏன் பாஸ்டர் அந்த இடத்துல உட்கார வைத்தீங்க அனு கேட்குறாங்க எதுக்காகண்ணா இன்னும் இல்லை சாட்சி இல்லை அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் திறமைசாலிகளாக இருக்கலாம் கிருபை இருக்கலாம் எல்லாவற்று ஒன்று தேவை ஆண்ட ஒரு மனுஷனை பயன்படுத்துறேன்னா சாட்சி இல்லாமல் வல்லம் இருந்து ஒரு பிரயோஜன வாழ்க்கை என்ன தேவைன்னா சாட்சியுள்ள வாழ்க்கை தேவை ஹலோ லோய்யா அந்த ஏழு பேரை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி வாழ்னாங்க சபையில் சாட்சியுள்ள அந்த நாளிலே கத்தர் நம்மளை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா எடுத்து பயன்படுத்தணும் ஹலே லோய்யா ஒரு ஸ்தேவானை போல ஒரு பிலிப்பை போல கத்தர் பயனுள்ள பாத்திரங்களாக மாறணும் அதற்கு ஒன்று தேவை என்ன தேவை என்றால் நல்ல சாட்சி தேவை சாமியுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஏழி பிள்ளைகள் துன்மார்க்களாக இருக்கிறாங்க ஆனால் அதே இடத்துல சாமுவேல் எப்படி இருந்தான்னா பேர்ஷபாய் வரைக்கும் தீர்க்கத்தறி என்று அவன் விளங்கின அவனுடைய வாழ்க்கை சாட்சியுள்ளதாக இருந்தது அணனியா குறித்து வாசிக்கும் பொழுது நல்ல சாட்சியுள்ள மனுஷனாக இருந்தான் கொர்நலை குறித்து வாசிக்கும் பொழுது ஊரார் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றான் அப்படி வாழ்க்கையில சாட்சி இல்லாத வாழ்க்கையை வைத்து எத்தனை கிருபிகள் இருந்தாலும் பயன்படுத்த முடியாது இந்த நாளில் ஆண்டவரே என் பாத்திரத்தை எதினால நிரப்புகிறேன் என்றால் சாட்சியினால நிரப்புறம்பா என் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள உள்ள வாழ்க்கையா இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக பார்க்கணும் அநேக சாட்சி வந்து வெளியே சொல்லுவோம் முதலாவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் வெளியே போய் சாட்சி சொல்லலாம் அதுக்கு யோபடிய மனைவி சொல்றா இன்னும் உத்தமத்திலே நிலைத்திருக்கிற மனைவி சொல்ல என் புருஷன் யாரு உத்தமங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாட்சி வெளியல்ல சாட்சி எங்க வீட்டில் தொடங்கணும் பிள்ளைங்க சாட்சி கொடுக்கணும் பெற்றோர் சாட்சி கூட ஐயோ என் பையனா மனைவி சாட்சி சொல்ல என் புருஷனா அப்போ சாட்சி இல்லாத வாழ்க்கை வைத்து பயனுள்ள பாத்திரங்களாக மாற முடியாது என்னுடைய பாத்திரம் எப்படி இருக்குன்றா ஆண்டவரே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற தெருவில் இருக்கிற சபையில் நான் எப்படி வாழ்கிறேன்னா சாட்சியோடு வாழ்கிறேன் ஹலோ லோய்யா அவர்கள் வாழ்ந்தபடினால் அவள் ஏழு பேரை தெரிந்து கொண்டு கத்தர் தேசத்தை அசைத்தார் இந்த நாளில் ஆண்டபிரே எனக்கு ஒரு கிருபை தாங்க இன்னும் கிருப என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் பாத்திரம் ஒரு மூடப்பட்ட பாத்திரமாக இருக்கணும் ஹலோ என் பாத்திரம் ஆண்டவரே திறக்கப்பட்ட பாத்திரம் எது வேணா உள்ள வரலாம் எது வேணா வெளியே போகலான்னா இந்த பாத்திரம் நெசைய முடியாது பயன்படுத்த முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சன்ல ஒரு நிலைக்கு பார்த்தீங்களா எல்லாம் வேஸ்ட்டு செய்வோம் அந்த அதை டப்பால்தான் போடுவோம் ரோடு ஓரமாக கூட ஒரு டப்பா இருக்கும் என்னது எது வேணால் கொண்டு வந்து போடலாம் நம்முடைய பாத்திரம் அந்த பாத்திரம் இல்லை நீங்களும் நானும் பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டால் பாத்திரத்துக்கு என்ன தேவை மூடி தேவை எது உள்ளே வரணும் எது உள்ளே வரக்கூடாது அலையா பாத்திரத்தை நாம் மூடி வைத்து பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கணும் என்றால் நம்முடைய பாத்திரம் அநேகருக்கு என்னவாக மாறேன்னா பயனுள்ள பாத்திரமாக மாறும் முதலாவது பாத்திரம் பயனுள்ள பாத்திரமாக மாறும் என்றால் நம்மை தாழ்த்தணும் ஆண்டவரே என்னை உயர்த்த 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 நான் ஒன்று செய்கிறேன் உடைய கிருபையினால் நிரப்ப பண்ணுமா நான் இன்னும் தாழ்த்துறேன் ஹலலொய்யா நான் இன்னும் நீசமாகினேன் என் கத்தரை உயர்த்த உயர்த்த நான் ஒன்று செய்கிறேன் இன்னும் தாழ்மை என் பேச்சு தாழ்மை என் சிந்தனை தாழ்மை என் நடத்தை தாழ்மை நான் இரண்டாவது ஒவ்வொரு நாளும் உலக கவலைகள் இச்சைகளினால் நிரப்பாதபடிக்கு நான் ஒவ்வொரு நாளும் தேவாவினால நிரப்பப்படுகிறேன் ஹலோய்யா என் வீட்டு அறையில் நிரம்புகிறேன் கத்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி நான் வீட்டில் அறையில் நிரம்புகிறேன் மூன்றாவது என் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் வசனத்தில் நான் நிரப்புறன் நான் என்னன்னா நான் அநேகருக்கு அசிதமாக மாறிட்டோம் வேதம் சொல்லுது வசனத்தை பிடித்து கொண்டு என்ன செய்ய சுடர்களை போல பிரகாசிங்க அப்போ பிரகாசிக்கிறேன்னா பல பலன் இருக்கிறது என்ன செய்ய முடியாது பிரகாசிக்க முடியாது பாத்திரத்துக்குள்ள வசனம் இருக்குன்னா வாழ்க்கையும் பிரகாசிக்கும் நீ அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக மாறுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில் என்ன தேவைன்னா சாட்சியுள்ள வாழ்க்கை தான் இந்த நாளிலே இப்பேற்பட்ட கிருமை நாளை நிரப்புங்க ஒருவேளை இந்த நாளில் நம்முடைய பாத்திரம் உடைக்கப்பட்ட பாத்திரமாக ஒரு பழுதற்ற பாத்திரமாக தேவையற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருப்பன நான் நான் ஒன்று செய்கிறேன் பாத்திரத்தை வெளியேற்றுகிற ஆண்டவரே ஒரு ஒரு சரணத்தை பாடவும் குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான எண்ணெய் கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்க ஆண்டவரே ஆண்டவரே தேவையற்ற காரியங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது ஒரு என்னை மன்னித்து என் பாத்திரத்தை சுத்திகரித்து நான் अनेருக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறணும் ஹalleluya hallelujah hallelujah பிரஜமாய் பாடுவோம் குயவனே குயவனே பாடeyim காரணரே களி மன்ன என்னே கண்ணோக்கி பாடுமே உற்சவமாய்ப்பாடுவோம் குயவனே படை பின்காலே களி மன்னான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான் பாத்திரம் நான் வேறு கல்லாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமா செய் மே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் போற்றிடுமே என்னையும் கொள்ளுமே ஒரு ஜபமாய் பாடுவோமா சேர்ந்து குயவானே குயவானே படை பின் காரண களி மன்ன என்னயுமே கண்ணோக்கி பாத்திடுமை மன்னாசையில் நான் மயங்கியே மன்னாசையில் Nan ma yen yee mei ba ni vita gan re tan po na po kai bin ba tri ne kan be ni lai yin ba me man na lan ma yen yee man na sa yin lan ma yen yee கன்றே கண்போன போ கை பின்பற்றின கண்கேனில்லை என்பரங்களை உயர்த்தி போன பாத்திரம் தேடி வந்த தெய்வமே உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடும் குயவனே குயவனே குயபானே வாடை பின் காரண களி അടവരേ ഒരുവശനെ നിത്യസൂതി କରିത്തെ എന്നെ നിറപ്പം എന്ന് കേൾപ്പം ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഇലരിഴുമേ നിറപ്പം ദൈവസാമഗത്തില് കർത്തന മോടി ഇടയിപ്പെട്ടിറകറുടടവരേ എൻ പാത്രത്തെ നി നിറപ്പം ആടവരേ എൻ പാത്രത്തെ ഇമ്മടെ കൃപയാലേ നീ നിറപ്പം ആടവരേ அலலூ என் பாத்திரத்தை நிரப்பும் நிரப்பும் ஐயா ஒரு சாட்சி உள்ள பாத்திரமா என் பாத்திரம் மாறட்டும் என் பாத்திரத்தில் நம்முடைய தாழ்மை இருக்கட்டும் கிருபை மேல் கிருபை கொண்டு வருகிற தேவனுடைய கரம் இதை நிரப்பட்டாண்டு இந்த பாத்திரமும் வெறுமையா இருக்கும்போது கனம் பெறாது பாத்திரம் நிரப்பப்படும் போதுதான் அதற்கு கனம் வெறும் பாத்திரத்தை வைத்து மேன்மை பாராட்ட முடியாது என் பாத்திரத்தை நிரப்பும் என்னை நிரப்பும் ஆண்டுபுரே என் பாத்திரத்தை பரிசுத்தினாலே நிரப்புமையா உமக்கு முன்பாக தகுதி உள்ள பாத்திரமாய் என் பாத்திரம் நிற்கட்டும் ஆண்டுபிரே எந்த நற்கரியும் செய்யத்தக்க ஆண்டு எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக என் பாத்திரம் மாறட்டும் பா ஜோ பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் ஜோம் அடுவோம் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் எல்லாம் மேட்டிமைகளை மைகளை கழுவிட்டு எடுத்து போடும் வீண் பெருமைகளை எடுத்து போடும் தாழ்மை தரித்து கொள்ள குருபை தாரோம் தேங்க்யூ மைட்டி டி லோ தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டுபிட்டு சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டு பிரே உம்முடைய இருதயத்தை போல என் பாத்திரம் மாறட்டும் நமக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக திகழ்ந்தார் அவர் தாழ்மையாயிருந்தார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவரே நமக்கு முன்னடையாளமாக முன்மாதிரியாக கத்தர் நமக்கு முன்னடுக்கிறா கத்தர் முன்னடுக்கிறா கத்தர் முன்னடுக்கிறா கத்தருக்கு ஆண்டுபிரே அந்த விதமாக என்னையும் ஒரு பாத்திரமாக நீர் மாற்றும் என்னையும் உகந்த பாத்திரமாக மாற்றும் உகந்த பாத்திரமாக மாற்றும் இன்னைக்கு உங்கள் பிரியம் எல்லா என் பாத்திரத்தில் இருக்குமானா அதவைகளை கழுவி என்னை இன்னும் உமக்கு உகந்ததா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களோட வசனம் எனக்குள்ளே வந்து என்னை சுத்திகரிக்கட்டும் உங்களோட வசனம் என்னை சுத்திகரிக்கட்டும் உங்களோட வார்த்தையினால் நான் சுத்திகரிக்கப்படட்டும் என் பாத்திரம் சாட்சி உள்ள பாத்திரமா இருக்கட்டும் சாட்சியை கெடுக்கிற எல்லா செத்த ஈக்கள் என்னை விட்டு அகற்றப்படட்டும் தேங்க்யூ லோ காணிக்கையா ஒப்பு கோடுமையா சுகந்த வாசனையா முகந்து மகிழும் வசனத்தினால் அதை நிறைத்து சுத்திகரியும் சாட்சியினால் நிறைத்து சுத்திகரியும் கிருபையினால் நிறைத்து கனம் உள்ளதாய் மாற்றும் நல்ல பிதாவே எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஜப நாளுக்காக நன்றி இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடி நீர் பேசுகிற வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நன்றியோடு கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும் கிருபை எங்கள் மேல் அமரட்டும் தயவு எங்கள் மேல் அமரட்டும் இயேசுவே உமக்கு உகந்த பிரியமான காணிக்கை பலியாக எங்களை வைக்கிறோம் ஐயா நீர் எங்களை நடத்தும் நீர் எங்களை நடத்தும் எங்களை நிரப்பும் எங்களை ஆசீர்வதியும் கிருபை எங்களை தாங்கட்டும் உம் சித்தத்தின் மையத்திலே வைத்து எங்களை ஆளுகை செய்து நடத்தும் உமக்காக பயன்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மரமாதி அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணி அழிவுக்கு விளக்கமேட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வயது கழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆமே பிரே சொல்லவான் கத்திரங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் கத்திரங்களோடு இருப்பார் சமாதானத்தோடு சென்று வாருங்கள் கற்றுங்களை பழி நடத்துவார்கள் ஆமாம்